இன்றைய இளைஞர்கள் மதுவை நோக்கி செல்லவில்லை, மாதுவை நோக்கி தான் செல்கிறார்கள் என்று பேசுவதற்காக பேராவூரின் நீலகண்டன் அவர்கள் உங்களுடைய பலத்த கைதட்டு மத்தியில் வருகிறார். நல்ல கைதட்டு வாங்கி பாப்போம். அம்மனை வணங்கி ஒரு மணி இளைஞர்கள் கிட்ட போறதா? இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? நாங்க உண்மையை மட்டும் பேச வந்திருக்கோம் ரெண்டு பேரும். சரி, ஏன்னா உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டோம். மானிட்டு மட்டவர் மதுவே என்று பேச வந்திருக்கின்ற வர இருக்கின்ற இரது புழுகு மூட்டைகளை. புழுகு மூட்டையா? ஆமா, இத பார்த்தா புழுகு மூட்டை மாதிரியா தெரியுது. இத பாருங்க, இது வந்து குண்டு புழுகு. சரி, இப்போ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு நாடா புழுகு. அப்ப நானு இது மண்டு புழுகு. மண்டு புழுகு, நீ எனக்கு தான் தங்கோ சப்போர்ட் பண்ணணும். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல பெண் காலம் மாறி போச்சு. இப்ப ஒரு காலத்துல பெண்கள் சொல்றத தாய் சொல்றத புள்ள கேட்டான், புள்ள சொல்றத தாய் கேட்டுச்சு, அப்பா சொல்றத புள்ள கேட்டான், வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு உள்ள இளைஞர்கள், இந்த நாட்டை ஆள வேண்டியவர்கள், குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய இளைஞர்கள்லாம் இந்த பெண்களாலதான் கெட்டு குட்டிச்சோரா போறானுன்னு உண்மையை பேச நாங்க வந்திருக்கிறோம். பெண்களாலதான் குட்டிச்சோராகிறாங்க, வேற என்னங்க? இப்ப பூம்புகார் நகர்ல வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்ல, நாங்க இந்த ஊர் பெண்களை பேச, இந்த ஊர்ல எல்லாம் கரெக்டா இருக்க வந்து பார்த்தோம். இந்த ஊர் இளைஞர்களும் கெட்டு போறது இல்லையா? இந்த ஊர் பெண்களை பத்தி விசாரிச்சேன். பெண்கள் கன்னியாமா தாங்க இருக்கிறாங்க. மாமியா மருமக சண்டை ஒரு நிமிஷம் கூட வந்தது இல்லையா? அப்படியா? என்ன அப்படி சொல்றீங்க? அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, இப்பதான் என் மாமியால குனிய வச்சு குத்திட்டு வந்தேன். நடுவர்களே, முதல்ல பெண்கள், ஒரு இளைஞர் இருக்கான்ல, அவன் பாட்டுல ரோட்ல போய்கிட்டு இருக்கான். சரி, ஏதாவது இந்த சைக்கிள் செவனே நின்னுச்சுன்னா பாத்துக்கிட்டு போயிருப்பான். அது ஒரு வித்தியாசமா நின்னதான் அப்படியே அதை குறுக்குறுன்னு அதை பாத்துக்கிட்டு போவான். அதே மாதிரிதான் பெண்கள் என்றைக்கு இந்த டிவி சினிமா எல்லாம் பாத்துட்டு நாகரிகங்க பேர்ல உடைய மாத்துறாங்களோ, அன்னைக்கு பூரா எங்க ஆள் லூசா போயிட்டான். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ஜாக்கெட்ல கொண்டே கயற கட்டினாங்களா? இல்ல, இப்ப ஏன் கட்டுறாங்க? அது சும்மா டைட்டா இருக்கணுங்கிறதுக்காக கட்டுறோம். சரி, ஒரு கயிறு கட்டினா, ரெண்டு கயிறு கட்டினா போதுங்க, ஒன்னு மூணு கயிறு கட்டிக்கிட்டு போகுது. தட் இஸ் ஸ்டைல். என்ன ஸ்டைல்? சரி, கயத்தோட விட்டாலும் பரவாயில்லைங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கயத்துல ரெண்டு குண்டை கட்டி தொங்க விட்டு அந்த டவுன் போஸ்ல ஏறி போனா சட்டார்னு அடிச்சு ஒரு பய கண்ணுல பட்டு அவன் அரவிந்த் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். நீங்க ஏன் அந்த குண்டு பின்னாடி ஏன் போறீங்க? எப்படிங்க அந்த கூட்டமா போய் பஸ்ல ஏறினா நான் பஸ்ல ஏறாம இருக்க முடியும்? அந்த குண்டு எங்கிட்ட எங்கிட்ட ஆடுதுன்னு பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்க முடியும்? எவ்வளவு மோசம். அதுலயும் பாருங்க, ஒரு டீச்சர் கண்ணாடிய வச்சு தச்சு போய்கிட்டு இருக்கு, பின்னாடி பயில உபரா தலைச்சு வீட்டு போறாங்க. அதை பாருங்க எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒண்ணு வேணாங்க, அது நீங்க தானே. நான் ஜீப் ரெடியா வச்சிருக்கிறேன். நான் கேக்குறேன், பூரா மீனவ கிராமத்துல வந்து பேசுறோம். ஒரு முனைய சொல்லவா? இன்றைக்கெல்லாம் வந்து விசைப்படகு, எல்லாருக்கும் எல்லா படகும் போட்டு சொல்லி மோட்டர் வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல இந்த பாய்மர தோணிதான், தோணினு சொல்லுவோம், எங்க ஊர்ல வத்தேன்னு சொல்லுவோம். அது மாதிரி கச்சாங்காத்து கொண்ட காத்தன்னு ஒண்ணு வரும். அப்பெல்லாம் அப்படியே அந்த தாமனை புடிச்சு இழுக்க முடியாது, அப்படியே கடைசி கம்புல கல்ல போட்டுக்கிட்டு என் இளைஞன் அப்படியே தூங்கிக்கிட்டு போவான் ரெண்டு பேர். அந்த மாதிரி நேரத்துல கடலுக்கு போயிட்டு வந்தா காத்தடிச்சுனா பெண்கள்லாம் நம்ம புருஷன் அப்படியே உழைச்சிட்டு காத்துல அடிபட்டு வருவாங்களே, நீராத்தினி கொண்டு போவாங்க கடற்கரைக்கு. அந்த புருஷன் வந்து அப்படியே கரெக்டா அந்த வரவும் ஒரு மன சந்தோஷத்துல முத முத அந்த புருஷனுக்கு நீராத்தினியை கொடுப்பாங்க. குடுக்க போயில பொசுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த வத்தக்குள்ளேயே நிப்பான் அந்த கணவன். அவன் மூஞ்சில வேர்த்து இருக்கு அந்த தாமாங்கயத்தை புடிச்ச இழுத்த வேகம். அந்த முந்தான சேலை எடுத்து புருஷ மூஞ்சி அப்படியே தொடச்சு புட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நீராத்தினியை கொடுப்பாங்க. ஏன் பாசம்? பாசம் இன்னைக்கு எங்க கொடுக்கறாங்க? நீராத்தினி எல்லாம் கொடுக்க வேணாம். அப்புறம் அந்த சேலை முந்தானையை எடுத்து புருஷ மூஞ்சி என்னைக்காவது துடைக்குதா? துடைக்கிறோமே. துடைக்கவே துடைக்காது. ஏன்? நினைச்சாலும் துடைக்க முடியாது. அதான் ஏன் போட்டிருக்கிறது பூரா தான் நைட்டியாச்சா? அந்த நைட்டில தான் மீன் எல்லாம் அலசிட்டு போட்டு தேய்க்கிறது. அந்த நைட்டில தான் புள்ள ஆகி போயிடுச்சுன்னா கழுவிட்டு போட்டு தேய்க்கிறது. அந்த நைட்டில தான் மூக்குச்செலியை கெட்டியா சேர்ந்து கட்டியா தேய்க்கிறது. இதை கொண்டாந்து புருஷ மூஞ்சில தேய்ச்சா அவன் கோமா சேதிக்கு போயிட மாட்டான். கண்டிப்பா போவான். எவ்வளவு அந்த பெண்கள் படுத்துற பாடு. அதுலயும் நான் கேக்குறேன், அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஜவுளி எடுக்க போனோம்னா, மாயவரத்துக்கு போனோம்னா புருஷன் அழைச்சிட்டு போவாங்க. ஆமா, வாங்க போய் ஜவுளி எடுத்துட்டு வருவோம்னு. சரி, இப்ப புற அந்த குழுன்னு வந்துச்சு. எதுவும் புருஷனை கூப்பிடுறது இல்ல, சுய உதவி குழு. பூர மல்லிகை ரோஜா வாங்கடி போவோம்மா, மாயவரத்துக்கு போய் சிதம்பரத்துக்கு போய் ஜவுளி எடுப்போம் பூரா சொல்லிக்கிட்டு அழைச்சிட்டு போயிருது. இந்த வருஷம் பொங்கலுக்கு என் பொண்டாட்டி ரெண்டு ஜாக்கெட் துணியை எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுத்து தச்சுக்கிட்டு வர சொல்றான். சரி,
அந்த அதாவது எங்கேயாவது பரவாயில்ல, புருஷனுக்கு தெரியாம கூட எடுத்து இது எடுத்துட்டு வருவாங்க. எங்க ஊர் பெண்டுகள்லாம் ஜவுளி கடைக்காரனுக்கே தெரியாம எடுத்து வந்துருவாங்க. கடைக்காரனுக்கே தெரியாமலா? அதெல்லாம் தெரியாம எடுத்து வந்துருவாங்க. நான் கேக்குறேன், ரெண்டு ஜவுளி ஜாக்கெட்டை கொண்டாந்து கொடுத்து இதை தச்சுக்கிட்டு வாங்கிறான். அதுலேயும் கொண்டு இந்த ராமசாமி அண்ணன் தச்சுக்கிட்டு வாங்க, ஏன்னா அவங்க சொல்ற கடையெல்லாம் தைக்கணுமா. நான் அப்படி தைக்கிறதுக்காக வாங்கிட்டு போறேன், துணியில பாக்குறேன் 150 ரூபா போட்டுருந்துச்சு விலை. சரி, ராமசாமி அண்ணன் கொண்டே கொடுத்து அண்ணன் இப்ப ஜாக்கெட்டுக்கெல்லாம் தையக்கூலி எவ்வளவு வாங்குறீன்னு அவர் சொன்னாரு. 850 ரூபா வாங்குறேன் தம்பி. ஏன்னா துணியே 150 ரூபா போட்டிருக்கு, யானை 850 ரூபா கேக்குறி அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அக்கா நேத்து சொன்னாங்க ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைக்கணுமா ஆசாரி கூலி ஒரு 450 ரூபா, அதுக்கு வாஸ்து வாங்குறதுக்கு 200 ரூபா, ஒரு லோடு கல் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு 200 ரூபா. யானை கல் யானை கல் யானைங்கிறேன். இப்போ ஜாக்கெட்டுக்கெல்லாம் கல் தான் வச்சு தைக்கிறான் இருக்கும். அடையாங்க, எப்போ சேலை ஜாக்கெட்டுக்கெல்லாம் கல்லுகளை வச்சு தச்சிச்சோ புருஷனுக்கெல்லாம் கிட்னியில் கல் வந்துருச்சு. அதனாலயே கல் வருது, உறவட்டு உள்ள இறங்கிருச்சு. அப்படியே எனக்கு கிட்னியில் கல் வந்துச்சு, அதில் கல் வச்சு என் புருஷன் கோமடத்தில் கல் வச்சிருப்பானா. நடுவரவர்களே, பெண்கள் அப்படி பார்க்கையிலேயே அருமையாக இருந்த இளைஞனே, ஒரு கடவுள் பக்தியோட தெரிஞ்ச ஆளுங்கனே, அந்த பொம்பளை பிள்ளை சினிமாவில் ஒரு பாட்டுக்கு காமிச்சா பூரா பொம்பளை பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அதுக்கு சிங்கு சிங்கு நீ நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு நம்ம கிட்ட வடையில. சிங்கு சிங்கு நீ நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு நம்ம கிட்ட வடை. குடுகுடுன்னு ஓடி வாடி நீ தான் எனக்கு வேணும். கண்ணை மூடி திறந்து பார்த்தா தூவும் பார்த்தானு. சில்லாக்கி சில்லாக்கி நீ சீன விட்டா சின்னது மாமனுக்கு கட்டாதது பின்பு சில்லாக்கி. எம்மைமா எம்மைமா ஓ மாமே உனக்கு தாமா. மைமா 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 ஓ மாமே நம்பி நிவாமா. ஏ மைமா பேரு தாண்ட அஞ்சலே அவன் கபில்னு பூந்துட்டாட நெஞ்சிலே. எல்லாரும் தான் உன்னோட தான் கெஞ்சலே ஆனா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் உள்ளே. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஒன்னு வருவேன் செல்ல ஓட்டி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஒன்னு தேடி வருவேன் என் செல்ல ஓடி வருவேன். பெண்கள் போகுது அந்த ஹேண்ட்பேக்குள்ள என்னதான் இருக்கு? ஒரு பொம்பளை செல்லாத 50 காசு 4 இருக்கு, பாதி கரிச்சு பிஞ்சு போயிருக்கு.
ஏன் உங்களுக்கு ஹேண்ட்பேக் இல்ல? எங்க ஆம்பள மட்டும் ஹேண்ட்பேக் வச்சிருந்தா அதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? உங்களுக்கு ஹேண்ட்பேக் கொடுத்தாவா? நாங்க ஹேண்ட்பேக் வச்சிருந்தா அதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? என்ன இருக்கும்? ஒரு குவாட்டர் பாட்டில் இருக்கு, ரெண்டு வாட்டர் பாக்கெட் இருக்கு, ஒரு கப் இருக்கு, 50 காசு ஊறுகா இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன உங்க ஹேண்ட்பேக் நான் வச்சுட்டு அலையறேன்? ஆனா நாங்க ஆண்கள் வச்சுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் நாங்க வச்சுக்கிறது ஏன் தெரியுமா? அதான் ஏன் சாயங்காலம் எங்க நேரம் தொலைச்சிட்டு வந்துருவோம், அதுக்காக வச்சுக்கிறது இல்லை. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நாகரிகம் இருப்பார். அதுலயும் இந்த நைட் இருக்கு பாருங்க, நைட்டு பெரும்பாலும் இந்த இளைஞர்கள் நைட்டியோட பார்த்து தான் கெட்டு போறாங்க. ஆடை நகிட்டினா நைட்டோட வீட்டுக்குள்ள இருந்து இருக்கணுமா இல்லையா? அது எப்ப வெளியில வந்துச்சு? தெரியுமா? தூங்கிருவாங்க வருவேன். எனக்கு ஒத்த பைசா கூட காசே வேணாம் பாரதி, சத்தியமா சொல்றேன். கை தட்டு மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு எல்லாம் வாங்கி தந்துடுறேங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அங்க பத்தியா எந்திரிச்சு உட்கார்றா, ஆரம்பிக்கிறதுக்குள்ளே படுத்து நல்லா இருந்தா உட்கார்றா, எந்திரிச்சு வர கோகுலு. நீங்க கை தட்டுங்கண்ணே, சத்தியமா சொல்றேன், கை தட்டு மட்டும் கொடுத்தா பாது. எனக்கு பேசுறதுக்கு ஒத்த பைசா கூட இன்னைக்கு காசே வேணாம். என் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து போறேன், நாளைக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். உடனே சந்தோஷத்தை பாரு பாரதிக்கு. நடுவர்களை இந்த மாதிரி 60 பொண்டாட்டி மூஞ்ச பார்க்க முடியல, பட்டிமன்றம் கேன்சல் ஆச்சு, கார் எடுத்துக்கிட்டு பறந்து வர்றேன், பறந்து வீட்டுக்கு வர்றேன். 5 ஆச்சு, விடிஞ்சு போச்சு. ஐயோ, ஆனாலும் என் பொண்டாட்டி என்ன பண்ணா, நைட்டிய போட்டுக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா, வடக்க பாத்துக்கிட்டு. சரி, நாங்க கொண்டாந்து காரை நிறுத்திவிட்டு சத்தம் போடாம இந்த பேக்க கொண்டாந்து அப்படி திண்ணையில வச்சுபிட்டு பின்னாடியால போனேன். ஏன்னா அவ வந்ததுதான் வந்துட்டோம், நமக்கு வந்தது தெரியாது. அவளுக்கு தெரியாம கண்ணை பத்தி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்போம், ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு மெதுவா போனேன். அவ நைட்டிய போட்டுக்கிட்டு அங்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா, நான் பின்னாடியால போனேன். அப்படியே போய் அப்படியே போய் கண்ட பொத்திட்ட பொத்திட்டு பாக்குறது என் மாமியா. தெரிஞ்சுதானே பொத்துனீங்க? ஏன் பொண்டாட்டி விட்டு நைட்டிய போட்டுக்கிட்டு அவ விளக்கி இருக்கா, என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு போய் கண்ணை பொத்தி விட்ட. சரி, உருவம் கூடவா தெரியுமா போயிருவோம் நைட்டி போட்டா? இருட்டுல மசண்டையில எப்படி தெரியும்? அப்புறம் ஆனா உன் எங்க அத்தை இருக்காங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ஏன் தம்பி பதறிய? ஒன்னும் பதறாதீங்க, இந்த சம்பவம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஒரே ஒரு குட் நைட், நைட்டு 10 வல்லைனா அவன் படுற பாடுறதுக்கு தெரியுமா, விடியற வரையும் தூங்க மாட்டான். ஏன் விடியற? ஏங்க 190 ரீசார்ஜ் பண்ணிருக்கிறேன், டெய்லி குட் நைட் குட் நைட் போட்டு விட்டாது, ஏன் போடல இன்னைக்கு? எவ்வளவு பிரச்சனை வரும் அவனுக்கு? நல்லா சொல்றேன், பெத்தவங்க இப்பயே நிறைய இருக்கும்போது சொல்லிடுறேன். நைட்டு 12 ஒரு மணிக்கும் வயசு பையன் வெந்து ஊத்துற இந்த நேரத்துல கூட போர்வியை இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறான்னா
புள்ள அசதியில தூங்குறான்னு நினைக்காதீங்க. வசதியா யாருக்கிட்டே கடலை போடுறான்னு அர்த்தம். எங்க எங்களுக்கு வர இழுச்சவையில அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லைங்க. என்ன வாய்ப்பு இல்லை? ஒரு பையன் எங்க ஊர்ல என்ன பண்றான், அந்த பிள்ளைக்கு ரீசார்ஜ் பண்ணி போட்டு நைட்டு ஒரு மணிக்கு பேசிக்கிட்டு படுத்து கிடந்திருக்கான் திண்ணையில. அங்கிட்ட அப்பங்காரம் படுத்து கிடக்கிறான், சரி, இங்கிட்ட அம்மா காரி படுத்து கிடக்கிறான். இந்த பையன் ராத்திரி ஒரு மணிக்கு போன் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு, இங்க இருவே ஒன்னு குடுவே ஒன்னு குடுவே அந்த புள்ள என்னங்க நான் கொடுக்கறது மாதிரி ஒன்னு குடு என்னங்க காத்துக்கு பம்படிக்கிறீங்களோ சைக்கிள் அம்மா அப்படியே சொல்றான் பாருங்க போன்ல இங்கிட்டு அப்பயும் படுத்து கிடக்கலாம் சரி இங்கிட்டு அம்மா படுத்து கிடக்கு சரி நடுவே போர்வையை படுத்திக்கிட்டு போர்வை குள்ள கேக்குறான் ஒன்னு குடுவே என்னங்க நான் தர்றது மாதிரி தான் சரி தர்றேங்க பக்கத்துல அப்பயும் படுத்து கிடந்தான்ல அவன் என்ன நினைச்சிட்டான் நம்ம வீட்டுல ஏதோ பள்ளி சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு பதிலுக்கு அ
இப்படியே ரெண்டு பேரும் விடிய கத்திட்டு கிடந்திருக்காங்க. இங்கிட்ட அம்மாக்காரி படுத்து கிடந்த காலையில ரெண்டு பேரும் எழுப்பி, இங்க இருங்க, நம்ம வீட்டுல ரெண்டு பள்ளி விடிய விடிய பொறிஞ்சு தெளிச்சு ஏதோ கெட்டது நடக்க போகுது, வாங்க கோயிலுக்கு போவோம்னு எழுப்பிட்டு போகுது. அதனாலதான் சூப்பரா சொன்னாங்க பாருங்க, காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளையே இல்லாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து இங்க குடும்பம் நடத்துது, டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், யாரும் டப்பு கிப்பு செஞ்சாலும் நியாயம், பூமி எப்படி முயும், இந்த பூமி எப்படி அய்யும், மனசை பார்த்து ஒரு உண்மையா காதலிக்கிறான் ஒரு புள்ளை. சரி, ஆனா ஆம்பளை பையன் வந்து பொம்பளை புள்ள மேல சந்தேகப்பட மாட்டான். இப்ப ஒரு புள்ள 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறேன்னு சொன்ன புள்ள வரல. சரி, ஒரு 7 மணிக்கு வருது. ஆனா சந்தேகப்பட மாட்டான், சந்தேகப்படுறது மாதிரி தான் பாட்டை விடுவான், பாட்டு மூலியமா கேட்பான். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்ட புல்வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன பாய அவர் என்ன சொன்னார், உம்மடிவான இதழ் மீது சுவை என்ன தந்த, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் நிலைமைக்கு துணையாக தனியாக வந்தேன், நண்பரோடு தனியாக என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். எங்களுக்கு மட்டும் போன் வரட்டுமே, அன்னைக்கு பாக்குறேன் வீட்டுக்குள்ள 7 மணிக்கு காலையில போன் வருது எனக்கு. சரி, நான் எடுத்துக்கிட்டு சரி வீட்டுல பொண்டாட்டி டிவி பாக்குறால வாசல்ல போய் பேசுவோமே, போனை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு தாங்க வந்தேன். சரி, அப்படியே விளக்க மாத்த எடுத்துட்டு வர்றா கூட்டுறது மாதிரி. எப்படி அடேங்க அப்பா, அப்படியே பின்னாடியே வர்றா. ஒன்ஸ் மோர், எப்படி எப்படி கூட்டிட்டு வருவாங்க? உங்களுக்கு போன் வந்தா அப்படியே கூட்டிட்டே வருவாங்க. ஏன் சந்தேகம், யாரோட பேசுறோம்னு? சரி, இதாச்சும் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் போன் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆள் போன் பண்ணுது, அந்த போன் என்ன சொல்லும்? அந்த போன் என்ன சொல்லும்? நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக இருப்பதால். அப்படியெல்லாம் சொல்லாது, இப்போ போனும். நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார்.
அது உங்க போன்ல சொல்லும் போல எங்க போன்ல ஏன் பொண்டாட்டி வச்சிருக்காது சாம்சங் ஓட்ட போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்ப புது போன் வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுக்க கூடாது அவளுக்கு அந்த போனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது பிரியாணி பிரச்சனையே வருது நான் வாங்கி கொடுக்கல அவ அன்னைக்கு போன் பண்ற மஞ்சனா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப பண்ணிருக்க அது சொல்லி இருக்கு நீங்கள் டைல் செய்த வாடிக்கையாளர் வேறு ஒருத்தியுடன் தொடர்பில் உள்ளார் அப்படின்னா அவளுக்கு ஆறு விழுந்துருச்சு போறேன் விளக்கமாத்தோட உட்காந்துருக்கா யாரு சொல்லவன் சொல்ல சொல்லு அது கம்பெனி போனடி சரி அது கம்பெனி போகணும் அதுக்குள்ள இருந்து சொன்னால அவ யாரு எப்படி சொல்றது அப்புறம் ஊராளையில கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ணியாச்சுங்க ஆனா அதே நினைச்சுக்கிட்டு படுத்து கிடந்திருக்கா அதே மாதிரி கம்பெனி போன் வரும் பாருங்க எல்லாருக்கும் எப்ப வருது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது சரி அது மாதிரி 12 மணிக்கு எனக்கு வந்துருச்சு நான் எடுத்து பார்த்துட்டு 12 மணிக்கு குப்பரை வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படியே போன தூக்கி எடுத்திருக்கிறா இது யாரு இப்ப பேசுறது யாரு சொல்லு இவ யாரு சொல்லு இப்ப யாரு சொல்லு அது கம்பெனி போனியாச்சு பாருங்க ஏர்டெல் இருக்கு நான் இருக்கிறேன்னு தானே குப்பரை வச்சுட்டு படுக்கிற பேசாம பேசு நீ அந்த நம்பருக்கு போட்டு பேசு நீ வேணா அந்த நம்பருக்கு பேசி பாருக்கிறேன் கம்பெனி போனுக்கு எப்படி கால் போகும் போகல சரி கிளம்பிட்டாங்க அப்போ எந்திரி ஆள சொல்லு நீ அப்பவே தெரியுமா எனக்கு தாலி கட்டையில ஏன் சின்னமா பாத்துக்கிட்டே கட்டினா சண்டால பாய் என்ன டாக்டர் கேட்டாங்க இன்ஜினியர் மனப்பிராந்தியும் இந்த இளைஞர்கள் ஏமாறுறதே பெண்கள் எப்படி தெரியுமா ஏமாறுறான் இரண்டு வகையில ஏமாறுறாங்க இந்த மேட்சிங் மேட்சிங்னு வந்துச்சு பாருங்க அதுல இந்த மேக்கப் போதுச்சு பாருங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இயற்கையான மூஞ்ச பார்ப்போம் ஆமா இயற்கையான மூஞ்ச பார்த்து மனசுக்கு பிடிச்சு போயிரு தாலி கட்டி குடும்பம் நடத்தணும் சரி இன்னைக்கு எங்க இயற்கையான மூஞ்சி இருக்கு போன் பண்ணி சொல்லிடுறோம் நாங்க பொண்ணு பார்க்க வர்றோம்னு சொன்னா போதும் இந்த அழகு நிலையம் வந்துச்சுங்க பியூட்டி பார்லர் மகளிர் அழகு நிலையம் எங்கேயாவது ஆண்களுக்கு அழகு நிலையம் வந்திருக்கா இருக்காது ஏன் ஏன் ஏன்னா அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும் கறி செட்டிக்கு ஒண்ணும் சேர்க்க முடியாது தெரியும் அப்படி இல்லங்க அதனாலதான் பியூட்டி பார்லர் எங்களுக்கு மட்டும் இருக்கு ஆண்கள் இயற்கையில ஏன் அழகு நீங்க யானையில தந்தம் இல்லை சொல்றீங்களே காட்டுக்குள்ள 20 யானை 30 யானை வந்தாலும் அந்த காட்டுக்குள்ள வழி காட்டுறது எந்த யானை தெரியுமா பெண் யானை தான் அத்தனை யானைகளுக்கு வழி காட்டும் அப்படியே வழி காட்டி பெரிய பள்ளத்துல கொண்டே விட்டுட்டு போயிடும் ஊரா யானையும் செத்து போயிரும் 9 யானை இதுதான் இந்த பெண்கள் கல்யாணத்துல மாற்றே சொல்றேன் கல்யாணத்துல முதல் எல்லாருக்கும் தேடுறேன் யாரும் மேக்கப் போட்ட பொண்ணை பார்த்து ஒத்துக்கிறாதியே அது அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பறவை முனியமா மாதிரிதான் இருக்கும் இந்த அழகு நிலையம் சொன்னாங்கல்ல அதுல கொண்டே மல்லாக்க படுக்க வச்சு மைதா மூட்டையை கொட்டி இதெல்லாம் புடுங்கி ஒட்டியானம் போட்டு அதுல இந்த ஒட்டியானம் போடுவாங்க பாருங்க செட்டு நகை வாடகைக்கு எடுத்து 350 ரூபா வாடகை அதை எடுத்து போட்டு தலை பூரா நகையை போட்டு கட்டி எங்க ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒட்டியானம் பத்தல 2 ஒட்டியானத்தை முடிச்சு கட்டி விடுறாங்க இதை பார்த்து பண்ண தப்பைய கட்டுங்க பேசுங்க இதை முடிக்க முடிக்க ஏங்க கல்யாணம் பண்ணும் போது கூட இந்த பெண்களுடைய மயக்கத்துல ஏமாந்து போறாங்க சாராயம் குடிக்கிறவன நிறைவா மது அருந்துகிறவன நிச்சயமாக 4 பேர் சுடுனா நிறுத்தி போடலாம் சரி ஒரு மாமன் சொன்னா நிறுத்தி பண்ணலாம் இல்ல ஊருக்காரங்க அடிக்க கூடாதுன்னா உடனே நிறுத்தி பண்ணலாது அவனே நினைச்சா கூட நிப்பாட்டிடலாம் ஆனால் உயிர் போற வரையும் விடாமல் துரத்தி துரத்தி கொல்லுவது மாதுதான் பெண்கள் தான் இளம் பெண்ணை அறுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல கொலை செஞ்சான் இளைஞன்னு போடுறாங்களே என்ன காரணம் ஆண்கள் பக்கம் மட்டுமே தப்பு சொல்லல உயிருக்கு உயிராக காதலித்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவ எப்ப கேட்டாலும் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து திருமணம் வர்ற வரையும் அவளை முழுமையாக நம்பி உயிரையே தாய் தகப்பனை தியாகம் பண்ணி அவனுக்காக வந்தவளை நீ பாட்டில் விட்டுப்பட்டு எங்கள் அப்பா அம்மா சொன்னவளை நான் கட்டிக்கிட்ட போகிறேன் நீ யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னா கொலை பண்ணாமல் வாழ்த்தியா சொல்லுவா பொம்பளைங்க காதல தான் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதால் நொந்து மனம் நம்பி விடாதே நம்பி விடாதே அப்பான்னு சொல்லியால் பார் ஆசையை காட்டி அண்ணானு
நினைக்கி பாரு, இந்த காலேஜில் படிக்கிற பைய பூரா அப்பம் பாக்கெட்லேருந்து காசை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மெரினா பீச்லலாம் பார்த்தா ஜோடி ஜோடியாக பார்க்கலாம். இப்போ ஏன் மெசேஜ் பண்ணுறா பாரு, யாருக்குன்னு கேளு. சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு அப்படி மெரினா பீச்சில் போய் அந்த காதலிக்கிற பிள்ளைக்கு வகை வகையா பூ வாங்கி தருவான். ரோசா பூ, மல்லிகைப்பூ, செவந்தி பூ, சாமந்தி பூ, பிளாஸ்டிக் பூ, எல்லா பூவும் கொடுப்பான். ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை திருப்பி ஒரே ஒரு பூ, பெஸ்டான பூ கொடுக்கும். என்ன பூ தெரியுமா? ஆப்பு. அதனால இந்த பசங்களுக்கு சொல்றோம், அப்பாவின் கை அன்பை காட்டும், அம்மாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கையோ ஃபிகரை காட்டும். ஃபிகரோட கையோ டாடா தான் காட்டு மச்சான். வாழ்க்கையில புலச்சுக்கிட்டா தெளிவா இருக்க பசங்க, புதுக்கூப்பம் பசங்க. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. மூலவுள்ள மனிதனையும் முட்டாளாக்கிடும், பட்ட படிப்பு படிச்சவனையும் பைத்தியமா மாத்திடும், காசு மனோ உள்ளவனையும் கடக்காரன ஆக்கிடுங்க. காதல் பண்ணாதீங்க. நிக்கிரண்டி முச்சந்தில நானும் உள்ள நான் அழகிறேன், நாயா அழகிறேன். இப்படி கடைசி அழகிறே நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்ன மது இருக்கு பாருங்க, மது அது இன்னைக்கு கடையை சாத்துட்டானா குடிக்க முடியாது, சரி விற்பனை நிறுத்திட்டானா முடியாது. ஆனால் ஒரு பெண்ணை என்றைக்கு நினைக்கிறானோ, அப்ப அம்மாவை இழக்கிறான், அவன் திருடனாகிறான், குலகாரனாகிறான், ஊதாரி ஆகிறான், வாழ்க்கையிலேயே கடைசி எல்லைக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்குமே ஒத்து வராத ஒரு மனிதனாக ஆக்கப்படுவது இந்த மாது. அது மட்டும் இல்லாதவர்களே, ஒரு ஊருக்கும் ஒரு ஊருக்கும் சண்டை வருகிறதுன்னா அதனுடைய அடிப்படை ஒரு பெண்ணா தான் இருக்க முடியும். எப்படி சொல்றீங்க? ஒரு பெண்ணாலதான் கலவரம் வரும், கொலை வரும், கொலை நடக்கும், பிரச்சனை. நீங்க ஒண்ணு வேணா, ரெண்டு ஊருக்கு சண்டை நடந்துச்சுன்னா கடைசி அதனுடைய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா அது பெண்ணாலதான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனை வந்து குண்டு போட்டு நாடு அழியுதுன்னா ஒண்ணு பெண்ணா இருக்கும், இல்லாட்டி மண்ணா இருக்கும். இது ரெண்டுக்கு தான் சண்டை வரும். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் எங்களுடைய இளைஞனுடைய வாழ்க்கையை கெடுப்பது, அவனுடைய முன்னேற்றத்தை கெடுப்பது, அவனுடைய படிப்பை கெடுப்பது, உழைப்பை கெடுப்பது எல்லாமே இந்த பெண்களாகிய மாதுதான் என்று தீர்ப்பு கூற வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.